வணக்கம். என் பேர் வந்து அச்சயா. நம்ம சிவகங்கையில் வந்து அச்சயா டெய்லரிங் இன்ஸ்டியூட்டுன்னு நம்ம சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து இன்ஸ்டியூட்டில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 இயர்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து வீட்டில் வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சிவகங்கையில் உள்ள லேடிஸ் வந்து ஒரு டெய்லரிங் கற்றுக்கணும், ப்ராப்பரான ஒரு டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ இன்ஸ்டியூட் ரன் பண்ணிகிட்ருக்கோம். என் பேர் செல்வராணி. நான் அக்ஷயா இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன். நான் வந்து ஒரு 1 இயராக படிச்சுக்கிட்டு இருக்கேன். டெய்லரிங் ப்ளஸ் ஆரி ஒர்க்கு ரெண்டுமே போட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் மேக்ஸி எல்லாமே தச்சு சொல்லி கொடுக்குறாங்க நல்லா. என்னோடய பேர் அஞ்சுகம். நான் சிவகங்கையிலேருந்து வரேன். நான் வந்து இங்கே அச்சயா டெய்லரிங் இன்ஸ்டியூட்டில் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 8 மந்த்ஸாக கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பேசிக் கற்றுக்கிட்டேன், இப்போ அட்வான்ஸ் லெவல் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பேர் ஷோபனா. நான் சிவகங்கை டி புதூர்லேருந்து வரேன். எனக்கு ரொம்ப நாளாக வந்து டெய்லரிங் கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது வந்து இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு இப்போ தான் எனக்கு கிடச்சிச்சு. என்னோட நேம் வந்து ஆனி கிறிஸ்டியா. நான் வந்து சிவகங்கையில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் காலேஜில் படிக்கிறேன். நான் வந்து தையல் கற்றுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம். நான் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் இங்கே வர்றேன். அதாவது சூரான சைடு இருந்து வர்றேன். காலேஜுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தது. இந்த சைடு லொக்கேஷன் தெரிஞ்சு எனக்கு தையலில் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ஃபேமிலி வழியாக எனக்கு இந்த சைடு இருக்குது, நீ காலேஜ் போகிறது வழியாக அந்த மாதிரி நீ வந்து நீ கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி 4 பேர் சொல்ல கண்டு காலேஜுக்கு போயிட்டு வந்து ஒரு மணி நேரம் தான் நான் வர்றேன். நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, டிப்ளமா இன் ஃபேஷன் டிசைனிங், டெய்லரிங் எல்லாமே டிப்ளமா கோர்சஸ் தான். குர்த்திஸ், கிட்ஸ் வியர், ஆரி எம்ப்ராய்டரி இது எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். நாம் சொல்லி கொடுக்குறது எல்லாமே வந்து இப்போ உள்ள ட்ரெண்டில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்கோ அதுபடி தான் நாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இங்கே இருந்து நிறைய பேர் வந்து, ஏன்னா இங்கே வந்து தெளிவான எஜுகேட் இல்லாதனால மதுரை காரக்குடி அந்த இடத்துலலாம் போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சிவகங்கையிலே இப்போ வந்து அதை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா எங்களுக்கும் புரியுது, கொஞ்சம் ஈஸியாகவும் சொல்லித்தராங்க. கேட்குற டவுட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கிளியர் பண்ணுறாங்க. பொறுமையாக எல்லாமே நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் தெளிவாக சொல்லித்தராங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணும்போது துணியை எப்படி சேவ் பண்ணுறது. நம்ம நிறைய பேர் வந்து கஸ்டமர் வந்து கம்மியாக துணி கொடுப்பாங்க, நமக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரியாது, துணி நிறைய வேஸ்ட் ஆகும். ஆனால் இவங்க வந்து அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும், அதாவது துணியையும் எப்படி சேவ் பண்ணணும் அதில் உள்ளதையும் சொல்லி கொடுக்குறாங்க. நான் வந்து 2 மந்த் கோர்ஸ், 2 மந்த் தான் வந்து அட்வான்ஸ் படிச்சுட்ருக்கேன் டெய்லரிங்கில். ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் சொல்லித்தராங்க. நிறைய விஷயம் வந்து ரொம்ப மைனூட்டாக, ரொம்ப நுணுக்கமான விஷயங்களும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த 1 மணி நேரம் நான் கற்றுக்கிட்டாலும் ஒரு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அக்கா எனக்கு கோச் பண்ணுறாங்க. ஒரு நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக பரவாயில்ல, நீ பொறுமையாக பண்ணு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்க சொல்லித்தராங்க. அவங்க சொல்லித்தரது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் ஒரு லீவ் டைம் கூட நான் பார்க்காம நான் ரெகுலராக வரேன். இப்போ கூட எனக்கு ஒரு 4 டேஸ் லீவ், அந்த மாதிரி எல்லா லீவ் டைமும் நான் வந்து கற்றுக்கிற அளவுக்கு அவங்க லீவ் டைம்லாம் இருக்க தான் சொல்கிறாங்க. நான் எதையும் பெருசுப்படுத்தாமல் லீவ் டைம்லாம் நான் கற்றுக்கிற அளவுக்கு அவங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லித்தராங்க. எனக்கு அந்த தையல் எனக்கு சொல்லி கொடுக்குறது பிடிச்சிருக்கு. நான் தையல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க கண்டு தான் நான் வந்தது. அதுவும் இவங்க ரொம்ப சொல்லி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிப்ளமா இன் ஃபேஷன் டிசைனிங் வந்து 6 மந்த்ஸ் கோர்ஸு. டிப்ளமா இன் டெய்லரிங்கில் வந்து 2 கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா பேசிக் 1, அட்வான்ஸ் லெவல் 1. 3 மந்த்ஸ் 1, 5 மந்த்ஸ் 1. பேசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லரிங் தெரிஞ்சால் மட்டும் போதும், ஓன் ப்ளவுஸ் மேக்கிங்க்கு மட்டும் கற்றுக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசிக் கோர்ஸை எடுத்து படிக்கலாம். இல்லை நான் படிக்கிறதும் படிக்கிறேன், இன்னும் தெளிவாக படிக்கணும், இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்றாப்பில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்வான்ஸ் கோர்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் நாங்களும் ஸ்டிச் பண்ணுறோம், எங்களாலேயும் ஏர்ன் பண்ண முடியுது. எங்கள்கிட்டையும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வராங்க. நல்லா வந்தீங்கன்னா சொல்லித்தருவாங்க கிளியராக. எக்ஸ்ட்ரா உங்களுடைய என்னென்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே தாராளமாக கற்று தருவாங்க, பொறுமையாகவும் கற்று தருவாங்க. நான் வந்து இன்னும் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்ருக்கேன். நான் ஒரு 10 தையல் சொல்லி கொடுக்குற இடங்களை வந்து தாண்டி வந்துட்ருக்கேன். எனக்கு வந்து எங்கேயுமே நானும் நிறைய டீட்டெயிலாக கேட்டுட்டு தான் இங்கே வந்தேன். எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. என்னோடய நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து நோட்ஸ் வந்து எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல. நம்மளோட சிவகங்கையில் இங்கே இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் இந்தளவுக்கு நோட்ஸ் கொடுக்குறாங்க. அது எனக்கு நிறைய அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நிறையா ஸ்டிச் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ்லாம் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. அவங்க நல்லா தச்சிருக்காங்க, சரி நம்மளும் அதே இன்ஸ்டியூட்டுக்கு போய் சேருவோம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் இங்கே வந்து சேர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து
பேசிக்ல இருந்து எல்லாமே தான் நான் கத்துக்கிறதுக்கு தான் நான் 5 मंथ्सக்கு வந்திருக்கேன் இப்போ நான் 1 मंथா கத்துக்கிட்டு இருக்கேன் நம்மளோட ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ் வந்து படிச்சீங்கனா எல்லாமே கவர் ஆயிடும் நீங்க பிளவுஸ் கிட்ஸ் வியர் குர்திஸ் எல்லாமே கவர் ஆயி தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் நாமளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட படிக்கிற வரவங்களுக்கு வந்து திங்ஸ் மொதக்கொண்டு நாமளே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் நம்மட்ட இருக்க பெரிய பிளஸ் திங்ஸும் வந்து சும்மா அதுவா இல்லாமல் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டே நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஆரி எம்ப்ராய்டருக்கு வந்து நம்ம வந்து 5000 சார்ஜ் பண்ணுறோம் 5000ல திங்ஸும் நாமளே ப்ரொவைட் பண்ணிடுவோம் இது வந்து டியூரேஷன் வந்து 1.5 மாதம் நீங்கள் நல்லா இங்கே வந்து ஸ்டார்டிங்லேருந்து 75 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் சாட்டர்டே சண்டே கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது எனக்கு ஒர்க் இருக்கிற சமயத்தில் நான் வந்து வீக் டேஸை கட் பண்ணிவிட்டு வீக்கெண்ட் கிளாஸையும் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் நல்லா வந்து கற்றுக்கிட்டு ஒரு பிளவுஸில் போடுற வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏர்ன் பண்ணுறது எப்படி இதை வந்து பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறது முதற்கொண்டு எல்லாமே நாமளே சொல்லி கொடுத்துருவோம் நான் கற்றுக்கிட்டதை வச்சு நான் வெளியவும் கற்று தந்துக்கிட்டு நான் தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை வச்சு எனக்கும் கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியுது எனக்கும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க நானும் கொஞ்சம் நல்லதாக தச்சு தரேன்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் கிரெடிட் வந்து இங்கே அக்ஷயா இன்ஸ்டிடியூட்டோடைய மேடம் அக்ஷயா தான் இது டெய்லரிங் மட்டும் நீங்கள் கற்றுக்கணும்னு இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களோட இன்ஸ்டியூட்டை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஆரி ஒர்க்கில் இருந்து டிசைனர் டோஸ் வரைக்கும் எல்லாமே நாம் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் இப்போ நாம் தீபாவளி வரனால சில ஆஃபர்ஸ் வந்து நாங்கள் வந்து போடுறோம் ஆஃபர்ஸ் வந்து என்னென்னா 2 டிசைன் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா 1 டிசைன் ப்ளவுஸ் வந்து ஃப்ரீயாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் 2 ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா 1 ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோம் இன்னொன்று மற்ற இடத்த விட இப்போ ஸ்டார்டிங்கிறனால நாம் வந்து ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் லோவாகவே நல்ல குவாலிட்டியாகவே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணுறது வந்து பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும் நீங்கள் என்னை தாராளமாக நம்பியே வரலாம் ப்ளஸ் நாங்கள் வந்து இந்த ஸ்டிச்சிங் எல்லாம் நாங்கள் தைச்சது தான் ப்ளஸ் அங்கே இருக்கிற மேக்ஸிலேருந்து எல்லாமே சொல்லித்தராங்க எங்களுக்கான டிசைனையும் நாங்கள் தச்சுக்கிறோம் எங்களுடைய ஓன் மேக்கிங் ட்ரெஸ் எல்லாமே நாங்களே ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் கஸ்டமர்ஸும் எங்களுக்கு இருக்காங்க நாங்கள் அவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வெளியில் அண்ட் தென் இந்த நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணது தான் ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு பிகினர் எனக்கு வந்து எந்த நாலேஜுமே இல்லை டெய்லரிங்கில் நான் இங்கே வந்து ஒரு 8 மந்த்ஸில் எல்லாமே ப்ளஸ் மிஷின் நாலேஜோடு நான் கற்றுக்கிட்டேன் டிசைனிங்கும் கற்றுக்கிட்டேன் எல்லாமே கற்றுக்கிட்டேன் எல்லாமே வெளியிலையும் இப்போ நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஓனா அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நான் இங்கே வந்தே கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் என்னென்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கற்றுக்கலாம் இதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு தான் அக்ஷயா இன்ஸ்டிடியூட் நீங்கள் வந்து ஒரு நல்ல மாஸ்டர் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு நல்லா கற்று தருவாங்க பொறுமையாகவும் எதிர்த்து நிதானமாக சொல்லி தருவாங்க உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கோர்ஸோட எண்ட்லேயும் நாம் வந்து சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறோம் சர்டிஃபிகேட்டுக்குன்னு எந்த தனியாக ஒரு ஃபீஸும் நம்ம இது பண்ணுறது கிடையாது நீங்கள் கற்றுக்கணும் தெளிவாக கற்றுக்கணும் ப்ராப்பராக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எங்கள் இன்ஸ்டியூட்டை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் எல்லாரும் பெண்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு அதாவது நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டிலே வந்து தச்சுட்டு ஸோ நிறைய பேர்னால வெளியில் போக முடியாது ஸோ அதுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது நம்ம வீட்டிலே இருந்து குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்சு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் அதுக்காக இதை கண்டிப்பாக எல்லாரும் கற்றுக்கணும்னு சொல்லுவேன் இது வந்து ஒரு தொழிற்கல்வின்னு சொல்லுவேன் நான் எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர அளவுக்கு நான் கற்றுப்பேன் எனக்கு ஒரு கைத்தொழில் வந்துடும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு என்னை படிக்க வைப்பா காலேஜ் படிக்க வைப்பாங்களான்றது எனக்கு தெரியலை ஆனால் நான் இதை நான் முழுசாக படிச்சிருவேன் அப்படின்றது இந்த அக்காட்ட இருந்து எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு நான் இதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே என் மூலமாக நான் ஒரு ஃப்ரீ ஹவர்ஸ்லாம் கற்றுக்கணும்னு நான் இது மூலமாக நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து சிவகங்கையில் இருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது கண்டிப்பாக இதை வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய பேர் வந்து சேருங்க ஏன்னா நிறையா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் யாராவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் நீங்களும் டெய்லரிங் கற்றுக்கணும் நாமளும் வந்து ஒரு சுயதொழில் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நேராக காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட இன்ஸ்டியூட்டோட லொக்கேஷன் வந்து நம்ம நேர சிவகங்கையோட சிவன் கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் மாடியில் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது தாராளமாக வந்து நீங்கள் நல்லாவே கற்றுக்கலாம் ஸோ உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஈகராக இருந்தால் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படி யாராவது ஆர்வமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சிவகங்கையில் இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டியூட் வந்து இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நான் வெளியில் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க தான் நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற பீப்புள்ஸு ஆர்வம் உள்ளவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ